ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து கிட்டாரோட ஸ்ட்ரிங்ஸோட நேம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதோட ஃப்ரெட்டில் என்னென்ன இருக்குது, நோட்ஸ் என்னென்ன நோட்ஸ் வந்து ஃப்ரெட்டில் வரப்போகுதுன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற ஸ்ட்ரிங்கு தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஸோ கீழே இருக்க ஸ்ட்ரிங்னா அதை தின் ஸ்ட்ரிங், தின் அப்படின்னா ரொம்ப மெலிசாக இருக்க ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிங் இதை வந்து ஹை ஃப்ரீக்குவென்சி சொல்லுவாங்க. இது அப்படியே போக போக இது வந்து லோ ஃப்ரீக்குவென்சி. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட நேம் வந்து இ அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இ, ஸோ இப்போ இது இ ஸ்ட்ரிங். ஸோ இப்போ இதை ஓப்பனில் வாசிங்க, செகண்ட் ஸ்ட்ரிங்கை ஓப்பன்லேயே வாசிங்க அப்படின்னா அது பி ஸ்ட்ரிங். ஸோ அடுத்த ஸ்ட்ரிங் வந்து ஜி, தேர்ட் ஸ்ட்ரிங் வந்து சொல்லுவாங்க, அது பேர் வந்து தேர்ட் ஸ்ட்ரிங்கு ஜி நோட். ஸோ ஓகே, ஓப்பன் ஸ்ட்ரிங்கில் நம்ம வாசிக்கும் போது அது ஜின்ற சவுண்டிங் கொடுக்கும். ஸோ ஃபோர்த் ஸ்ட்ரிங், ஃபோர்த் ஸ்ட்ரிங் வந்து டி ஸ்ட்ரிங். ஸோ டி 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 டி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஃபிஃப்த் ஸ்ட்ரிங், ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் வந்து ஏ ஸ்ட்ரிங். ஏ ஏ ஏ ஏ ஓப்பன் பண்ணி வாசிச்சிங்க அப்படின்னா ஏ சவுண்ட் கேட்கும். ஸோ ஓப்பனிங் ஓப்பன்லேயே ஓப்பன் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிக்ஸ்த் ஸ்ட்ரிங், ஸோ சிக்ஸ்த் ஸ்ட்ரிங் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இ ஸ்ட்ரிங் தான், பட் அது வந்து பேஸ் நோட்டில் இருக்கும். ஸோ இ, ஸோ இதுதான் இ ஸ்ட்ரிங். இப்போ இது இ ஸ்ட்ரிங், இப்போ வந்து இது எல்லாமே வந்து ஓப்பன் ஸ்ட்ரிங். ஸோ இப்போ கிட்டார் இது இ இல்லை இல்லை இது ஏல இல்லை அப்படின்னா நீங்கள் டியூனர் யூஸ் பண்ணி நீங்கள் டியூன் பண்ணணும். இது வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் அதை எப்படி பண்ணணுன்றத நான் காட்டுறேன். ஸ்ட்ரிங்ஸோட நேம் வந்து டாப்ல இருந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இ ஏ டி ஜி பி இ வரும். ஸோ இது எப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு வேர்ட் நான் சென்டென்ஸ் சொல்கிறேன், ஈட் ஆல் டே. ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ மேலேருந்து பார்த்தீங்கன்னா இஏடி, eat all day and go bed early, g b e, go bed early, eat all day, go bed early. இது நீங்க வந்து ஈஸியா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கங்க, eat all day and go bed early. So இதுதான் strings ஓட names from top to bottom. So 6th string ல இருந்து 1st string வரைக்கும் என்னென்ன இருக்குன்றத நீங்க இப்படி வந்து ஒரு sentence வச்சு நீங்க ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். So பேசிக்கா இது வந்து நீங்க practice பண்ணிட்டே இருக்க இருக்க உங்களுக்கு strings name உங்களுக்கே memorize ஆயிடும். So அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இப்ப சப்போஸ் இது டியூனிங்ல இருக்கு இந்த கிட்டார். So இப்ப இந்த டியூன் பண்ணி இருக்கிற இந்த கிட்டார்ல ஸோ ஒவ்வொரு நோட்ஸ் இப்போ என்னென்ன இருக்கு, இல்லை இப்போ வந்து எப்படிலாம் இதை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணால் எப்படிலாம் என்னென்ன நோட்ஸ் இங்கெல்லாம் வச்சா என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ அந்த இதை வந்து இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இது என்ன ஸ்ட்ரிங்கு, இ ஸ்ட்ரிங். ஓப்பன் பண்ணி வாசிச்சிங்க அப்படின்னா இ ஸ்ட்ரிங். ஸோ நம்ம மியூசிக்கில் வந்து குரோமேட்டிக் நோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஈக்கு அடுத்தது எஃப் தான் வரும், ஈக்கு ஷார்ப்ன்றது கிடையாது. ஸோ அப்போ ஈக்கு அடுத்தது எஃப்ன்றனால ஸோ இப்போ இங்கே கை வச்சிங்க அப்படின்னா கை வச்சுட்டு இங்கே ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அது எஃப் சவுண்ட் கேட்கும். ஸோ இப்போ அடுத்த ஃப்ரெட் அப்படின்னா ஒரு ஃப்ரெட் மூவ் ஆகிடுச்சு, அப்போ ஒரு செமிடோன் நெக்ஸ்ட் போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்க்கு அடுத்த செமிடோன் என்ன, செமிடோன் மூவ் பண்ணால் என்ன வரும், எஃப் ஷார்ப் வரும். ஸோ அப்போ இங்கே வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா அது வந்து சவுண்ட் வந்து எஃப் ஷார்ப் அப்படின்றது கேட்கும். ஸோ அடுத்த ஸ்ட்ரிங் போனீங்கன்னா எஃப் ஷார்ப்க்கு அடுத்த இருக்கிற செமிடோன் ஜி, அதுக்கு அடுத்த இருக்கிறது வந்து ஜி ஷார்ப். ஸோ அதுக்கப்புறம் ஏ, ஏ ஷார், பி, சி, சி ஷார், டி, டி ஷார், இ. ஸோ ஓப்பன் ஸ்ட்ரிங் இல இருந்துச்சுன்னா 12th ஃப்ரெட்டில் இருக்கிறதும் ஈல தான் இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம வந்து 12 குரோமேட்டிக் நோட் சொல்கிறோம்ல. ஸோ இப்போ சப்போஸ் நம்ம வந்து மியூசிக் பேசிக்கில் பார்த்தீங்கன்னா 1 octave அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இருக்கிற எல்லா செமிடோன்ஸ் எல்லா நோட்ஸையும் சேர்த்து எல்லா நோட்ஸையும் பார்த்தீங்கன்னா 12th வர்றது வந்து ஒரு ஆக்டேவ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது ஓப்பன் ஸ்ட்ரிங் இ, இது அதுக்கு அடுத்த ஆக்டேவில் இருக்க நோட் இ வரும். ஸோ இப்போ இதே மாதிரி அடுத்த ஸ்ட்ரிங் பார்ப்போம். ஸோ இது வந்து ஓப்பன் ஸ்ட்ரிங், ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணிங்க, இது என்ன சவுண்ட், பி சவுண்ட். ஸோ பி இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டில் செகண்ட் ஸ்ட்ரிங் நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இது சி, ஏன்னா பிக்கு வந்து ஷார்ப் கிடையாது. ஸோ அதனால இது சி. அதுக்கு அடுத்த ஃப்ரெட் சிக்குள்ளது ஒரு செமிடோன், ஒரு செமிடோன் மூவ் பண்ணிங்க அப்படின்னா இது சி ஷார்ப். அப்படியே ஒரு செமிடோன் டி, டி ஷார்ப், இ, இக்கு வந்து ஷார்ப் கிடையாது. ஸோ எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், ஏ, ஏ ஷார்ப், பி. ஸோ 12th ஃப்ரெட்டோட நம்ம முடிச்சுக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்ட்ரிங் ஜி ஸ்ட்ரிங். ஸோ ஜி ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு ஃப்ரெட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜி ஷார்ப், ஏன்னா ஜிக்கு அடுத்த செமிடோன் வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஷார்ப். ஸோ ஜி ஷார்ப், ஏ, ஏ ஷார்ப், பி, பி ஷார்ப் கிடையாது. ஸோ அதனால சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ, இக்கு ஷார்ப் கிடையாது, எஃப், எஃப் ஷார்ப், ஜி. 12th ஃப்ரெட்டு என்ன நம்ம ஓப்பன் ஸ்ட்ரிங்கில் வாசிக்கிறோமோ அது மறுபடியும் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். ஸோ அடுத்த ஸ்ட்ரிங் டி ஸ்ட்ரிங், டிக்கு அடுத்த செமிடோன் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா டி ஷார்ப். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டில் இருக்கிறது டி ஷார்ப்,
E, E க்கு ஷார்ப் கிடையாது. So F, F ஷார்ப், G, G ஷார்ப், A, A ஷார்ப், B, B க்கும் ஷார்ப் கிடையாது. So C, C ஷார்ப், D. So 12th fret வந்து D வந்துருச்சு. So அடுத்தது A ஸ்ட்ரிங். A ஸ்ட்ரிங் A ல இருந்து ஒரு செமி டோன் பண்ணீங்கன்னா A ஷார்ப் வரும். So A ஷார்ப், B, B க்கு ஷார்ப் கிடையாது. So C, C ஷார்ப், D, D ஷார்ப், E, E க்கு ஷார்ப் கிடையாது. So F, F ஷார்ப், G, G ஷார்ப், A. 12th ஃபிரெட்டு A வந்துருச்சு. ஸோ அடுத்தது E ஸ்ட்ரிங். E ஸ்ட்ரிங் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் பார்த்த மாதிரியே தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வச்சா F, F ஷார்ப், G, G ஷார்ப், A, A ஷார்ப், B, B க்கு ஷார்ப் கிடையாது. ஸோ C, C ஷார்ப், D, D ஷார்ப், E. 12th ஃபிரெட்டு E வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃப்ரெட்டோட நேம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை டெய்லியும் வந்து நீங்கள் ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஒரு கேம் மாதிரி இது பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங், தேர்ட் ஃப்ரெட், ஜி, அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்களே ஒரு கேம் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆகும்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கை வைக்கும்போது ஓகே இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிறது இத்தனாவது ஃப்ரெட்டில் இருக்கும்போது அது என்ன லெட்டர்ன்றது உங்களுக்கு மெமரைஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஹோப் இந்த இது வந்து உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் நான் நிறைய PDF இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ இதோட சார்ட் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, பட் இதை வந்து எனக்கு வந்து நான் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அந்த டெலிகிராம் குரூப்பில் இருக்கிற இதை வச்சு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதை மாதிரி நிறைய மோர் யூஸ்ஃபுல் திங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மியூசிக் லவர்ஸ், மியூசிக் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க என்னோடய சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.